அனைவருக்கும் அன்பான வணக்கம். உங்கள் பெரும்பிடுகு பிரதீப். இந்த காணொலி எதற்காகனா, திருப்பூர் மாவட்டத்தில் கொண்டாட உள்ள பேரரசர் இரண்டாம் பெரும்பிடுகு முத்திரையரோட 1347வது சதய விழா மிகவும் விமர்சையாக கொண்டாடுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்காங்க. அதோட முக்கியத்துவம் திருப்பூர் மாவட்டம் மற்றும் அது சுட்டு வட்டார பகுதியில் வாழக்கூடிய முத்திரையர் மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை நான் பதிவு பண்ணுறேன். அதாவது கொங்கு மண்டலத்தோட பூர்வக்குடிகள் தான் இந்த முத்திரையர் மக்கள். இத்தனை வருஷமாக எனக்கு தெரிஞ்சே திருப்பூரில் நான் ஒரு 20 வருஷமாக இருக்கேன். எந்த ஒரு முறையும் காதளவு கேட்டளவு கூட காதில் கேட்குற அளவு கூட ஒரு சதய விழா கொண்டாடி இருக்காங்க, சதய விழா கொண்டாடி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் இந்த முறை அனைத்து முத்திரையர் அமைப்புகளுமே சேர்ந்து மிகவும் விமர்சையாக, அதாவது பொதுவெளியில் வைத்து மலர்தூவி மரியாதை செலுத்தணும், அனைத்து தலைவர்களையும் முக்கிய அரசியல் தலைவர்களையும் வரவழைத்து மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்காக மக்கள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அதாவது 3 MLAக்கள் 1 அமைச்சர்கள் வரக்கூடிய இந்த விழாவிற்கு மக்கள் என்ன பண்ணணும், உங்களது ஆதரவு தெரிவிக்கணும். ஏனென்றால் இங்கே நீங்கள் வாழக்கூடிய உங்கள் பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இதுதான். எத்தனையோ டைம் இருக்கும், சும்மா பசங்க மட்டும் 4 பேர் வந்துட்டு 5 பேர் வந்துட்டு போகிறதுன்னு முக்கியம் இல்லை. எத்தனை பேர் மனசில் நினச்சிருப்பீங்க, திருப்பூர் மாவட்டத்தில் கொங்கு மண்டலத்தில் நம்ம சமுதாய மக்கள் இருக்காங்களா, உறவுகள் இருக்காங்களான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அனைத்து கிராமத்துலேயுமே இருக்காங்க. ஒவ்வொரு டைம் களப்பணிக்கு போகும்போது தான் தெரியுது இத்தனை பேர், இத்தனை மக்கள் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களான்னு. அப்படி இருக்கும் பொழுது அனைவருக்கும் இந்த காணொலி சென்றடைய வேண்டும். அனைவரும் இந்த காணொலிக்கும் மற்றும் இந்த விழாவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்க வேண்டும். இது பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் நமது பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக நமக்கு கொடுத்த ஒரு அரிய வாய்ப்பு. இதை பயன்படுத்தி கொண்டு சங்கத்தை வைத்து பிளவுபடுத்தாமல், அரசியலை வைத்தும் பிளவுபடுத்தாமல், மக்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த விழாவினை சிறப்பிக்க வேண்டும். இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹார்வே குமாரசாமி கல்யாண மண்டபம் பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்கு. அந்த கல்யாண மண்டபத்தில் கிட்டத்தட்ட 1000 பேர் இருந்த பார்க்கலாம். அங்கே சிறப்புரை ஆற்றுவதற்காக, அதாவது வரும் தலைவர்கள் அனைவரும் சிறப்புரை ஆற்றுவதற்காகவும் அங்கு வரும் அனைவருக்கும் உணவு, மதிய உணவு வழங்குவதற்காகவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இது அனைத்துமே முழுக்க முழுக்க பல்வேறு முத்திரையர் தன்னார்வலர்கள் கொடுத்த ஃபண்டில் தான் இத்தனை விஷயமும் பண்ணிட்டு இருக்காங்க. போன வாரம் நடந்த அந்த ஆலோசனை கூட்டத்தில் தான் எத்தனையோ மக்கள், எத்தனையோ பேர் வந்து அந்த ஃபண்டை கொடுக்குறாங்க, சார் இந்த வருஷம் பண்ணுங்க, இந்த வருஷம் நம்ம யாருன்னு தெரியணும், நம்மளோட பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையரை பற்றிய வரலாறு அனைவருக்கும் தெரிந்து போகணும். அதற்காகவே தான் முதல் முறையாக முனிசிபல் அலுவலகத்துக்கு முன்னாடியே வைக்கிறதுக்கு போலீஸ்ட பர்மிஷன் வாங்கியாச்சு. புதிய பேருந்து நிலையம் அங்கேயும் முன்னாடி வச்சு வழிபடணும் அப்படிங்கிறதுக்காக போலீஸில் பர்மிஷன் வாங்கிட்டோம். அதனால தான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், அனைத்து முத்திரையர் உறவுகளும் தவறாமல் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பிச்சு கொடுங்க. உங்களோட பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய தருணம் இதுதான். இந்த சான்ஸை மிஸ் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு முறை கிடைக்காது. அதனால் 1347வது சதய விழாவை வரலாற்றில் பதிய வைக்கிற அளவுக்கு கொண்டு போக வேண்டியது நம்மளோட ஒற்றுமை கையில் தான் இருக்குது. மறக்காமல் அனைவரும் கலந்துக்குங்க. இந்த காணொலி திருப்பூர்வாழ் முத்திரையர்கள், அதாவது கொங்கு மண்டலத்தில் வாழக்கூடிய முத்திரையர்கள் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும். அதற்காக பகிர்ந்து கொண்டே இருங்க. இந்த முன்னெடுப்பு சாத்தியப்பட வேண்டுமானால் மக்களாகிய நீங்கள் முழு ஆதரவு தரணும். இளைஞர்கள் முக்கியமாக நீங்கள் கண்டிப்பாக ஆதரவு தரணும். அதாவது வருகின்ற திங்கட்கிழமை மறக்காமல் திருப்பூர் முனிசிபல் அலுவலகத்துக்கு முன்னாடி அனைவரும் காலையில் 8 மணிக்கு கண்டிப்பாக வந்துடுங்க. அனைவரோட முயற்சியும் வெற்றி ஆக்க வேண்டியது உங்களோட ஒற்றுமையில் மட்டும்தான் இருக்குது. உங்களை நம்பி தான் இங்கே 100க்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்கள் களப்பணியில் ஈடுபட்டுருக்கிறாங்க. மறந்துடாதீங்க, இது உங்களுக்கு உண்டான அரிய வாய்ப்பு. இதே திருப்பூர் மாவட்டத்தில் ஒவ்வொரு கிராமங்களாக போகும்போதும் அங்கே வாழக்கூடிய மக்களை கணக்கெடுக்கும் போது தான் தெரியுது இங்கே எவ்வளவு பெரும்பான்மையாக வாழ்கிறோம். அதாவது இங்கே பூர்வக்குடியினராக ஃபஸ்ட்லேருந்தே வாழக்கூடியவர்கள் இந்த வளையலாகிய முத்திரையர் சமுதாய மக்கள் இங்கே மிக பெரும்பான்மை இல்லை, ஆனால் பெரும்பான்மையாக வாழ்கிறோம். இங்கே முதலாக வெள்ளாள சமுதாயம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் பெரும்பான்மையாக, அதை விட்டுருங்க. அது போக மாற்று சமூகம் எங்கெங்கிருந்தோ வந்து பிழைப்புக்காக இங்கே வந்தாலும் அவர்களை விட மிகவும் அடர்த்தியாக வாழக்கூடியவர்கள் இந்த முத்திரையர் மக்கள். ஒற்றுமையின்மை காரணமாகவே ஆங்காங்கே பிரிந்து அந்தந்த கிராமத்துக்குள்ளே மட்டும் வாழ்ந்துட்டுருக்கீங்க. இந்த முறையில் நீங்கள் கண்டிப்பாக வெளியே வரணும். குடும்பத்திற்கு இருவர் கண்டிப்பாக கலந்துக்கிட்டே ஆகணும். இந்த விஷயத்தை, அதாவது இந்த விழாவை உங்களோட கடைசி வாய்ப்பாக நினச்சி நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா நம்ம இங்கே இருக்கோம், நமது பெரும்பான்மையை நிரூபித்து காட்டுவோம் அப்படின்னு நம்பி தான் அந்த அமைச்சர்கள்,
தலைவர்கள் எம்எல்ஏக்கள் அனைவரும் வராங்க, அவர்களையும் ஏமாற்றிவிடக் கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவது பெரும்பிடுகு பிரதீப்.